ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நான் உங்களை கூட்டிட்டு வந்திருக்கிறது ஹாங்காங்கில் இருக்கிற ஒரு இந்தியன் சூப்பர் மார்க்கெட் தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். ஷாப் பிசி அதோட பேர். நம்ம இருக்கிறது கவுலூன் சைடில் சிம்சாச்சை பிரான்ச்சில். இதை தவிர இவங்களுக்கு ரெண்டு பிரான்ச் இருக்குது, ஒன்று வந்து சென்ட்ரலில், இன்னொன்று வந்து துங் சுங் லைனில் இருக்குது. நம்ம இருக்கிறதா கொஞ்சம் பெரிய சூப்பர் மார்க்கெட். எல்லாரும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஹாங்காங்கில் என்னென்ன இந்தியன் ஐட்டம்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வாங்க டீட்டெயிலாக நான் போய் காமிக்கிறேன் இங்கே என்னென்ன இந்தியன் வெஜிடபிள்ஸ் கிடைக்குது, கிராசரிஸ் என்னென்ன கிடைக்குது, அதெல்லாம் நான் காமிக்க போகிறேன். வாங்க கீழே போய் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு உள்ளார நுழைஞ்ச உடனே நமக்கு வெஜிடபிள் செக்ஷன் தாங்க. இந்த வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாரத்துக்கு 3 நாள் வருது இந்தியாவிலேருந்து, மண்டே தேர்ஸ்டே சாட்டர்டே. இங்கே ஹாங்காங்கை பொறுத்த வரைக்கும் எல்லா இந்தியன் வெஜிடபிளும் கிடைக்கும் ப்ரொவிஷன்ஸில். ஸோ கவலையே பட வேண்டாம். எந்த வெஜிடபிள், அதாவது சேனக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, சின்ன உருளைக்கிழங்கு, நம்ம ஊர் வெண்டைக்காய், நம்ம ஊர் கத்திரிக்காய், எல்லாமே கிடைக்குங்க இங்கே. ஸோ ப்ரைஸ் தான் அவ்வளவுதானே தவிர, மற்றபடி நம்ம ஊரில் கிடைக்கிற எல்லா வெஜிடபிள்ஸு எல்லா பொருளும் ஹாங்காங்லேயும் கிடைக்கும். ஸோ கொத்தமல்லியெல்லாம் நம்ம ஊர் கொத்தமல்லி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் சம்டைம். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா பீட்டா ப்ரெட்டு, அதுக்கப்புறம் பீஸா பேஸ், அந்த செக்ஷன் உங்களுக்கு. சம்டைம் வெஜிடபிள்ஸை கவர் கவராக போட்டு வச்சுருவாங்க, $8, $10, நமக்கு தேவையானதை நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். இது ஃபுல்லாக சீஸ் செக்ஷன். இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் இது மாதிரி மூட்டை மூட்டையாக தான் வரும், அதுக்கப்புறம் அவங்க பிரித்து போட்டுருவாங்க. இதோ தான் சொன்னேன் இல்லையா, பச்சை மிளகாய் இந்த மாதிரி கவரில், இது $5 அது மாதிரி இருக்கும். ஒவ்வொரு வெஜிடபிள்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும் நமக்கு. அதுக்கப்புறம் நம்ம இந்தியன் ட்ரிங்க் இருக்கு இல்லையா, ஸ்மால் ஸ்மாலாக அதெல்லாம் கிடைக்கும். முருங்கைக்காய், முருங்கைக்காய் ஒரு பீஸ் $2 $3 அது மாதிரி வரும் உங்களுக்கு. நம்ம பார்த்து எது ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கலாம். என்னதான் லோக்கலில் நிறைய ஜூஸ் கிடைச்சாலும் இந்தியன் ஜூஸ் ஏதாவது கிடைச்சதுன்னா நமக்கு ரொம்ப ஹாப்பி. அதனால இந்த இந்தியன் ப்ரொவிஷனில் வந்தால் எல்லா டைப் ஆஃப் இந்தியன் ட்ரிங்க்கும் நமக்கு கிடைக்கும். ஸோ கோவக்காலாம் இது மாதிரி தான், ஒரு பெரிய மூட்டையாக வந்துடும், அதுக்கப்புறம் அவங்க எல்லாத்தையும் ஒரு பேஸ்கெட்டில் போட்டு வைப்பாங்க. ஸோ எல்லாம் ஃப்ளைட்டில் தான் வந்திருக்கு பாருங்கள், இது கேத்தே பெசிஃபிக்கில் தான் வந்திருக்கு உங்களுக்கு. அதே மாதிரி வெண்டைக்காய், ஸோ எது வேணுமோ நம்ம நல்லா சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம், இது வந்து நம்ம ஊர் வெங்காயங்க. உங்களுக்கு பார்த்தாலே டிஃப்ரெண்ட் தெரியும், குட்டி குட்டியாக இருக்குது. இது சைனா ஆனியன், சைனா ஆனியன் பாருங்கள் எவ்வளோ மண்டை மண்டையாக இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு எந்த வெங்காயம் எதுக்கு வேணுமோ நம்ம வாங்கிக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது கொப்பரை, கொப்பரையை பேக்கெட்டும் பண்ணி வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இப்போ இது வருது இல்லையா உங்களுக்கு பிள்ளையார் சதுர்த்தி, அதனால உங்களுக்கு விநாயகர் சிலை வச்சுருக்காங்க. பட் இந்த சிலை எப்பொழுதுமே இங்கே கிடைக்கும். ஸோ விநாயகர் சதுர்த்தி அப்போ இன்னும் நிறைய வரும் விநாயகர் சிலை உங்களுக்கு. இந்த மாதிரி கும்பம்லாம் நார்த் இந்தியன்ஸ் நிறைய இந்த பூஜா ஐட்டம், டெக்கரேஷன் ஐட்டம் யூஸ் பண்ணுவாங்க. டெக்கரேஷன்ஸ்க்குனே இது மாதிரி ஃப்ளவர்ஸ் நிறைய வச்சுருக்காங்க, மாலை மாலையாக வச்சுருக்காங்க, அப்புறம் மணி வச்சு மாலை, எல்லாமே டெக்கரேஷன்ஸ்க்கு, வீட்டு வாசலில் தொங்க விடுறது எல்லாமே. நம்ம ஊர் பூண்டு, இஞ்சி இதெல்லாம் கிடைக்கும். என்ன தான் அந்த மலை பூண்டு இருந்தாலும் நம்ம ஊர் பூண்டுக்கு டேஸ்ட் அதிகம்தான். அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் பார்க்குறது முழுக்க ஃப்ரோசன் செக்ஷன். பன்னீர் வந்து நிறைய பிராண்ட் பன்னீர் வச்சுருக்காங்க. 200 கிராம்லேருந்து 1 கிலோ 2 கிலோ வரைக்கும் இருக்குது, நம்ம பார்த்து வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் ஃப்ரோசன் ஸ்வீட்ஸ், ரசமலாய், குலோப் ஜாமுன், ரசகுல்லா எல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லாமே அந்த ரெடி டு ஃப்ரை, அதை வாங்கி நம்ம ஃப்ரை பண்ணணும் இல்லையா, அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த சீஸ் பால், பொட்டேட்டோ சீஸ் பால் எல்லாமே இருக்குது. இவங்களோட ஃப்ரோசன் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்குது. இதில் வந்து நிறையா கபாபு, அதுக்கப்புறம் நிறைய வச்சுருக்காங்க ரெடி டு ஃப்ரை. அதாவது ஒரு பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக நிறைய வச்சுருக்காங்க. நிறைய பரோட்டா செக்ஷனுங்க. பரோட்டாவில் பார்த்தீங்கன்னா லச்சா பரோட்டா, அஜ்வைன் பரோட்டா, ஆலு பரோட்டா, மூலி பரோட்டானு எல்லாமே வச்சுருக்காங்க. ஒரு பேச்சுலர் வாங்கிட்டு போய் சூடு பண்ணி ஒரு தயிரை வச்சு சாப்பிட்டா கூட போதும், அது மாதிரி தான் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறது எல்லாமே டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் தான், குட்டி குட்டி டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் ரொம்ப அழகழகாக வச்சுருந்தாங்க அங்கே. ஸோ இது பார்க்குறது இந்த ஊதுபத்தி, அதுக்கப்புறம் அந்த சந்தனம் குங்குமம் அந்த செக்ஷன் தான் சொல்கிறேனே. ஹாங்காங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கிடைக்குங்க, ப்ரைஸ் தான் அவ்வளோதான். நம்ம ஊருக்கும் இங்கேக்கும் ப்ரைஸ் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுமே தவிர, மற்றபடி இந்தியாவில் கிடைக்கிற எல்லா ஐட்டமும் கிடைக்கும். இந்த பாருங்கள் பூஜை சாமான்கள் முதற்கொண்டு வச்சுருக்காங்க குட்டி குட்டியாக, மணி, அதுக்கப்புறம் தூபக்கால் எல்லாமே. அதுக்கப்புறம் நம்ம ஊர் உங்களுக்கு பர்ஃப்யூம் வேணும்னா அதுவும் இங்கே கிடைக்குது. இது ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து அந்த பியூட்டி கேர் ப்ராடக்ட்ஸ் தான் நிறையா வச்சுருக்காங்க. நம்மளோட ஹிமாலயா ஐட்டம்ஸ் நிறையா இருக்கும் இங்கே. சில பேருக்கு நம்ம ஊர் அந்த ஹிமாலயானது ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி இவங்களும் வாங்கலாம் இங்கே.
இது ஒன்றும் இல்லைங்க, இந்த விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், பாதாம் ஆயில் அது மாதிரி எல்லாமே கிடைக்குது. இது எல்லாமே ஹேர் ஆயில் தான், பாதாம் ஆயில், பேராஷூட், நிறைய பிராண்ட் இருக்குது. நமக்கு எது சூட் ஆகுமோ வாங்கிக்கணும். அப்புறம் இந்தியன் சோப்பு, என்ன தான் இங்கே சோப்பு லிக்விடு கிடைச்சாலும் பட் இந்தியன் சோப்புனா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த சோப்பு எல்லாமே இங்கே கிடைக்கிது. சந்திரிகா, ஹிமாலயாவோட சோப்பு எல்லாமே கிடைக்கும். ஹாங்காங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியன் ப்ரொவிஷன் கொஞ்சம் குட்டியாக இந்தியன் ஐட்டம்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். பட் இந்த ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் ஐட்டமும் வச்சுருப்பாங்க, இந்தியன் ஐட்டம்ஸும் வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு இடத்துக்கு வந்தால் எல்லாமே வாங்கிடலாம் நம்ம. இங்கே நம்ம ஊர் பேஸ்ட், இந்த டாபர் அது மாதிரிலாம் வேணும்னா நாங்கள் இது மாதிரி இந்த இடத்துல தான் வந்து வாங்குவோம், இந்த மாதிரி கடைகளில் தான். இப்போ வந்திருக்கிறது ரொம்ப முக்கியமான இடங்க, அதாவது தோசைக்கல்ல. நமக்கு அது லேடிஸ்க்கு கேட்கவே வேண்டாம், தோசைக்கல், குக்கர், இட்லி தட்டு இதெல்லாம் கிடைக்கிற இடம் தான். தோசைக்கல் இரும்புக்கல்லையும் வச்சுருக்காங்க, இது மாதிரி நான்ஸ்டிக் அது மாதிரியும் வச்சுருக்காங்க, நம்ம பார்த்து வாங்கிக்கணும். இட்லி தட்டுலாம் குட்டி குட்டியாக நீட்டாக வச்சுருந்தாங்க அழகாக. அதுக்கப்புறம் சப்பாத்தி கட்டை, அதுக்கப்புறம் அஞ்சரைப்பட்டியெல்லாம் ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. தேங்காய் தவறது இது மாதிரிலாம் அவசரத்துக்குன்னா நம்ம இங்கே வந்து வாங்கிக்கலாம். அப்புறம் அஞ்சரைப்பட்டி அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி விசில்ஸ் ஐட்டம் இங்கே கிடைக்கும். குக்கர் வந்து நிறைய பிராண்ட் வச்சுருக்காங்க, ஹாக்கின்ஸ் வச்சுருக்காங்க, ப்ரெஸ்டீஜ் வச்சுருக்காங்க. ஸோ என் சைஸும் 2 லிட்டர், 3 லிட்டர், 5 லிட்டர் அது மாதிரி வச்சுருக்காங்க, நமக்கு ஏற்ற மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம். காப்பரில் சோம்பு பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்தது பூஜைக்கு, அதுக்கப்புறம் வீட்டில் வச்சுக்கிறதுக்கெலாம் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த கான்ஃப்ளெக்ஸ், இது வந்து லோக்கல் கடையிலையும் இந்த பிரிங்கிள்ஸ் கான்ஃப்ளெக்ஸ் எல்லாமே கிடைக்கும். இது வந்து நம்ம இந்தியன் ட்ரிங்க்கும் இங்கே இருக்குது, பூஸ்ட், ஹார்லிக்ஸ், போன்வீட்டா அது மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம ரெடி டு அதை ஃப்ரை பண்ணுவோம்ல பாப்கார்ன், அதுவும் வச்சுருந்தாங்க. நம்ம ஊர் பிஸ்கட்ஸுங்க, என்ன தான் இந்த ஊரில் எக்கச்சக்கமான பிஸ்கட் ஹாங்காங்கில் கிடைச்சாலுமே நம்ம ஊரில் அந்த 50-50 இந்த போர்பானில் சுகர் போட்டு சாப்பிட்றது இதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டு தான். ஸோ எங்களுக்கு எப்பயாவது நம்ம ஊர் பிஸ்கட் சாப்பிட்றோம்னா இந்த மாதிரி கடைகளில் தான் வாங்குவோம். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ரோஸ் சிரப்பு, அதாவது நம்ம ரோஸ் மில்க் குடிப்போம் இல்லையா அந்த சிரப்பு, அதுலேயே பாதாம் வச்சுருந்தாங்க, மேங்கோ இதெல்லாம் வச்சுருக்காங்க. ரோஸ் சிரப்பே டிஃப்ரெண்ட் டைப்பாக பிராண்ட் இருந்தது. ஸோ இதெல்லாம் தாண்டி வந்தால் இப்போ நம்ம என்டர் ஆகிருக்கிறது க்ராசரி செக்ஷனுங்க. இங்கே தான் பருப்பு, அரிசி, ஆட்டா, அதுக்கப்புறம் காஃபி பவுடர் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. ஸோ நான் ஒவ்வொன்றா உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ உள்ளார நுழைஞ்ச உடனே காஃபி பவுடருங்க, அதை பார்க்கும்போதே உதயம் நர்சஸ் நம்ம ஊர் ஃபீலிங் தான் வருது அப்படி பார்க்கும்போது. அந்த உதயம் நர்சஸ் நிறைய காஃபி பவுடர், அப்புறம் லோக்கல் வெரைட்டி அந்த நர்சஸ் எக்ஸ்பிரஸ்ன்னு வந்திருக்கு பாருங்கள், டிகாஷன் மாதிரி அதுவும் வச்சுருக்காங்க. நான் ஒவ்வொன்றத்தையும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இதெல்லாம் சும்மா அந்த ரெடி டு ஈட் பூந்தி அது மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இந்த சைடு ஃபுல்லாக டீ செக்ஷன், காஃபி செக்ஷன் பக்கத்துலேயே நிறைய டீ செக்ஷன் வச்சுருந்தாங்க. நம்ம ஊர் அந்த தாஜ்மஹால் டீ, அதுக்கப்புறம் அந்த மசாலா டீ எல்லாமே இங்கே கிடைக்கும் உங்களுக்கு. எல்லாமே இந்த 3-in-1 டீயும் வச்சுருக்காங்க, ஜிஞ்சர் டீ, இன்ஸ்டண்ட் அந்த எலச்சி டீ எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது உங்களுக்கு பார்க்குறதுக்கு. எல்லாம் குட்டி குட்டி பேக்கெட்டாகவும் இருக்குது. இது ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் தான் உங்களுக்கு. ஹல்திராம்ஸோடது நிறையா இருக்குது ஸ்நாக்ஸ் ஐட்டமு. இது எல்லாமே எம்டிஆரோட ரெடி டு ஈட் தான், சாம்பார் ரைஸ் அது மாதிரி. இப்போ நாங்கள் சைனா போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், சம்டைம் இது மாதிரி வாங்கிட்டு போயிடுவோம். அங்கே இதுவும் கிடைக்கலன்னா நாங்கள் அது மாதிரி நூடுல்ஸ் டப்பா இது மாதிரி வாங்கிட்டு போனால் அங்கே சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஏன்னா பேச்சுலர்ஸ்க்கு இந்த மாதிரி ரெடி டு ஈட் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கடைகளில் நிறையா கிடச்சதுன்னா பீட்ரூட்டில் சிப்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் சாஸ் செக்ஷன் உங்களுக்கு, பாஸ்தா சாஸ், அதுக்கப்புறம் சில்லி சாஸ், சோயா சாஸ் எல்லாமே கிடைக்குது. நம்ம ஊர் பிராண்டும் கிடைக்குது, லோக்கல் பிராண்டும் கிடைக்குது இங்கே. ஆப்போசிட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிக்கிள் செக்ஷனுங்க.
இல்லாத ஊர்காவே இல்லை. அந்த ஊர்கா வந்து எல்லா டைப் ஆஃப் ஊர்காவும் வச்சுருந்தாங்க. நிறைய அவ்வளோ வெரைட்டி மதர்ஸ் ரெசிபி அவ்வளவு இருக்குது. மாங்காய், இஞ்சி, தக்காளி, மிக்சடு வெஜிடபிள், எக்கச்சக்க ஊர்கா. அதை தவிர இஞ்சி பூண்டு விழுதுருக்கு. எவ்வளோ ஊருகா வச்சுருக்காங்க பாருங்கள். நிறைய எல்லாமே இருக்குது. அதான் சொல்கிறேனே, ஹாங்காங்கில் இது எது கிடைக்குமான்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். எல்லாமே கிடைக்குங்க ஹாங்காங்கில். ப்ரைஸ் தான் அவ்வளவு தான். நம்ம ஊருக்கும் இங்கேயும் ப்ரைஸ் தான் வித்தியாசப்படுமே தவிர எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் சாட் சட்னி எக்கச்சக்கமாக வச்சுருந்தாங்க. அந்த சாட் இனிப்பு சட்னி சாப்பிடுவோம் இல்லையா, இனிப்பு சட்னி, புதினா சட்னி, இது எல்லாமே ரெடி தான். ஜஸ்ட்டு வாங்கி கொஞ்சம் வாட்டர் ஊற்றினா சட்னி ரெடி ஆகிடும் நமக்கு. சிஷ்வான் சட்னி. அதுக்கப்புறம் என்ன தான் இந்த ஊரில் நிறையா ஜாம் கிடைச்சாலும் எங்களுக்கு இந்த கிசான் ஃப்ரூட் ஜாம் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னோடய டாட்டர் இந்த ஜாம் தான் விரும்பி சாப்பிடுவான். இப்போ நம்ம வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டா செக்ஷன் தான். இந்த ஆட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிலோலேருந்து 5 கிலோ 10 கிலோ வரைக்கும் கிடைக்கும். ரவை ஆட்டா, அதுக்கப்புறம் அந்த அவங்க சாப்பிடுவாங்க இல்லையா மில்லட்ஸ் ஆட்டா, எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ ரவையெல்லாம் வித்தியாசமான பிராண்டில் இருக்குது. எந்த பிராண்ட் நமக்கு சூட் ஆகுதோ பார்த்து எடுக்க வேண்டியதான். ஆட்டா செக்ஷனுக்கு ஆப்போசிட்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் பல்சஸ் தான். எல்லா பருப்பும் கிடைக்குங்க இங்கே. வெள்ளம், இது மாதிரி உருண்ட வெள்ளம், இந்த மாதிரி சக்ரா பிராண்டு இவங்க நிறையா யூஸ் பண்ணுவாங்க. இவங்க சக்ராவோடது நல்லாவும் இருக்கும் குவாலிட்டி உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சி பிராண்டு, நம்ம ஊர் ஆச்சி பிராண்டு கிடைக்குது. அதில் இடியாப்ப மாவு, புட்டு மாவு, அதுக்கப்புறம் கடலை மாவு, எல்லாமே ஆச்சி பிராண்டு இங்கே கிடைக்குது நமக்கு. பருப்பு இந்த இதெல்லாம் தவிர நமக்கு மில்லட்ஸ் எல்லாமே கிடைக்கும். கொள்ளு, அதுக்கப்புறம் கம்பு, கேழ்வரகு, எல்லாமே இங்கே கிடைக்கும் மில்லட்ஸ்லாம். அதே மாதிரி மில்லட்ஸ் மாவும் கிடைக்கும். அதாவது இந்த நார்த் இந்தியன்ஸ் நிறையா அந்த யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஜோவர்கா ரொட்டி, பாச்சடா ரொட்டி, அது மாதிரி எல்லா ஆட்டா ரொட்டியும் இங்கே மாவும் கிடைக்கும். இதை வாங்கி நம்ம ரொட்டி பண்ணிக்க வேண்டிதான். நமக்கு அது சரியாக வராது, பட் நார்த் இந்தியன்ஸ் நிறையா யூஸ் பண்ணுவாங்க இதை. ஸோ இது மாதிரி தான் உங்களுக்கு 5 கிலோ அப்படின்னு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரியும் வாங்கி வச்சுப்பாங்க எல்லோரும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து பார்க்க வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃப்ரையம்ஸ் தான். ஸோ ஃப்ரையம்ஸ் இது மாதிரி குட்டி குட்டி பேக்கெட்டாக க்யூட்டாக 100 கிராம் தான் வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எது பிடிச்சிருக்கோ அதை நம்ம வாங்கிக்கலாம். அந்த மாதிரி தான் ஃப்ரையம்ஸ் வச்சுருக்காங்க அவங்க. ஸோ ஓமம், ஓமமில் ஃப்ரையம்ஸு, அதுக்கப்புறம் தக்காளி வடம், இது வந்து அஜ்வைன் வடம் சொன்னேன் இல்லையா ஓமத்தில், அதுக்கப்புறம் ஜவ்வரிசி வடம், இது பூண்டு தக்காளி, அது மாதிரி பூண்டு வடம், இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பூண்டு வடகம். இதெல்லாமே சக்ரா பிராண்டு தான். சக்ரா பிராண்ட் நிறையா யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கிட்ஸ் கேட்கவே வேண்டாம், குலோப் ஜாமுன் மிக்ஸு, அதுக்கப்புறம் இதில் ரவா இட்லி, ரவா தோசை, வடை மிக்ஸ், எல்லாமே கிட்ஸில் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இங்கே இருக்குது. இது பானிபூரி உங்களுக்கு கீழே. வீட்டில் நம்ம பண்ண முடியலன்னா இதை வாங்கி ஜஸ்ட்டு பொறிச்சா உங்களுக்கு பானிபூரி ரெடி ஆகிடும். அப்புறம் நம்ம வந்திருக்கிறது நூடுல்ஸ் செக்ஷன். நூடுல்ஸ் செக்ஷன்னா கிட்ஸு ஃபஸ்ட்டு ஓடி வர்றது இந்த செக்ஷன் தான். வந்து 2 பேக்கெட் எடுத்து போட்டுருவாங்க. இன்றைக்கும் என் பொண்ணு வந்து 2 பேக்கெட் எடுத்து போட்டுட்டா. அது என்ன தான் தெரில, என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த நூடுல்ஸ் மேலே ஒரு ஆசை தான். அதுவும் நம்ம ஊர் இந்த மேகி, இந்த டாப் ராமன்லாம் பார்த்தா ரொம்ப ஹாப்பி ஆகிடுது அவங்களுக்கு. அப்புறம் சேமியா. சேமியாவில் பார்த்தீங்கன்னா எம்டிஆரோடது இந்த மாதிரி நீளமா, அப்புறம் ரோஸ்டடு, அப்புறம் ரோஸ்டர் இல்லாமல் அது மாதிரிலாம் கிடைக்கிது. எது நமக்கு வேணுமோ வாங்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த வெனிலா எக்ஸ்ட்ராட் அது மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. அந்த பேக் சைடு நம்ம பருப்பு பார்த்தோம் இல்லை, இதே சைடும் இந்த சைடும் பருப்பு தான். இந்த சைடு நமக்கு தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே கிடைக்கிது, பைத்தம்பருப்புலாம். அதுக்கப்புறம் மசாலா தூள், நம்ம ஊர் மசாலா தூள்லாம் கிடைக்கிது. மெட்ராஸ் கறி மசாலா, சில்லி பவுடர் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. மல்லித்தூள் அந்த மாதிரி ஃபுல்லாக. இப்போ எவரெஸ்ட், ஷான், அது மாதிரி மசாலா பேக்கெட் குட்டி குட்டியும் கிடைக்கும். பாவ் பாஜி மசாலா, அவங்களோட சிக்கன் மசாலா, அதுக்கப்புறம் கரம் மசாலா, இந்த மாதிரி எந்த மசாலா வேணுமோ நம்ம வாங்கிக்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சுண்ணாம்புங்க தமிழில் எழுதியிருக்கு. தமிழில் எழுதுனாலே நமக்கு ஒரு ஹாப்பி தான். எங்கே இருந்தாலும் தமிழில் எழுதுனா அது நமக்கு ஏதோ ஒரு மனசுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும்.
கரம் மசாலா பவுடராகவும் கிடைக்குது. அதுக்கப்புறம் இது தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வேணும்னாலும் நம்ம தனியாக வாங்கிக்கலாம். தனித்தனியாக ஒரு பேக் போட்டு கொடுத்துருக்காங்க. ஜாதிக்காய், பட்டை, லவங்கம் எல்லாம் தனித்தனியாக வருது. இது முருங்கைக்கீரை லீவ்ஸ் ஆங்க, ட்ரைடு ட்ரம்ஸ்டிக் லீவ்ஸ். நானே ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இங்கே. அதுக்கப்புறம் இது முழுக்க ஆயில் செக்ஷன் தான். இந்த ஆயில்ஸில் பார்த்தீங்கன்னா சுவைனு, இது ஒரு லோக்கல் பிராண்டு, இங்கே சிங்கப்பூர் எல்லா இடத்துலையும் இருக்குன்னு நினைக்கிறேன். இவங்க வந்து தனியாகவும் செல் பண்ணுறாங்க, இதே மாதிரி இந்தியன் ப்ரொவிஷனில் கொடுத்தும் இவங்க செல் பண்ணுறாங்க. இது இதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். சுவை நல்லெண்ணெய், இது வந்து செக்கு எண்ணெய், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது இவங்களோட நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஆயில் தான் நானும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ. மற்றபடி இங்கே இதயம் நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் நிறையா பிராண்டு கிடைக்கும் உங்களுக்கு. நெய்யும் பார்த்தீங்கன்னா அமுல் வச்சுருப்பாங்க, ஜிஆர்பி, நம்ம ஊர் ஜிஆர்பி, எல்லா நெய்யும் கிடைக்கும். இப்போ நம்ம வந்துருக்கிறது ஃபுல்லாக அரிசி செக்ஷன் தான். அரிசி வந்து ஒரு கிலோலேருந்து ஆரம்பித்து 5-10 கிலோ வரைக்கும் வச்சுருப்பாங்க. ஏன்னா எந்த ரைஸ் வேணுமோ நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். இங்கே வந்து மட்டா ரைஸு, ரெட் ரைஸு, அதுக்கப்புறம் சோனா மசூரிலேயே ரா ரைஸு, பொன்னி ரைஸு, எல்லா வெரைட்டி ஆஃப் ரைஸும் கிடைக்கும். நான் இது மாதிரி 5 கிலோ பேக் தான் வாங்கி வச்சுப்பேன். அந்த முடிய நான் தீர கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி வாங்கி வச்சுடுவேன். இந்த மாதிரி பேக் நமக்கு ஈஸியாக இருக்கும், நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த 5 கிலோ பேக்லேயே எல்லா வெரைட்டியும் கிடைக்குது. சோனா மசூரியில் ரா ரைஸு, அப்புறம் பொன்னி ரா ரைஸ், இட்லி ரைஸ், அது மாதிரி எல்லாமே கிடைக்கும். அதுக்கப்புறம் அவல், அவல் வந்து இவங்க ஒயிட் அவல், தின் அவல், திக் அவல், ரெட் அவல் எல்லாமே வச்சுருக்காங்க. இப்போ வந்திருக்க செக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வாஷிங் லிக்விட், அப்புறம் டிஷ்யூ எல்லாம் இருக்குது இங்கே. அதான் லோக்கல் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்லாமே இங்கேயும் கிடைக்குது உங்களுக்கு. இப்போ மாதத்துக்கு தேவையான எல்லாமே நம்ம லோக்கல் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறத விட இங்கேயே சேர்த்து வாங்கிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அவங்க ஃப்ரீ டெலிவரியும் பண்ணிடுறாங்க உங்களுக்கு. அப்புறம் இது ரொம்பவே வித்தியாசமாக இருந்ததுங்க. அவள் தான், அதாவது கம்பு அவல், அதுக்கப்புறம் லிட்டில் மினட் சாம் அவல், எல்லாமே வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. இந்த மாதிரி அவல் இந்த மாதிரி டப்பாவில் இருக்குது, இதை வாங்கி நம்ம பண்ணி சாப்பிட வேண்டிதான். ஸோ ரொம்ப ஹெல்த்தியும் கூட இந்த மாதிரி மில்லட்ஸ் நிறையா நம்ம யூஸ் பண்ணும்போது. அதுக்கப்புறம் ஹிமாலயன் சால்ட்டு, லோக்கல் சால்ட்டு, எல்லா சால்ட்டும் வச்சுருக்காங்க. ஏதாவது பூஜைன்னா அவங்க மாவிள எல்லாம் வர வைக்கிறாங்க நம்ம ஊரில் இருந்து. ஸோ நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம். நம்ம ஊர் புடலங்காய், அதுக்கப்புறம் அந்த வெந்தயக்கீரை இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வருங்க. வாரத்துக்கு 3 நாள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வரும். ஸோ நம்ம அந்த பில்டிங் செக்ஷனில் இருந்தவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக இருந்தாங்க. நம்ம கேட்குறதெல்லாம் அவங்களே சில சமயம் கிடைக்கலனா தேடி வந்து இங்கே இருக்கு பாருங்கள், இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எடுத்துக்கோங்கன்னு ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணாங்க. இந்த கடையை பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன் என்னென்ன இங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இந்த கடையை பொறுத்த வரைக்கும் $300 மேலே நம்ம வாங்கினா நீங்கள் ஹாங்காங்கில் எங்கே இருந்தாலுமே அவங்க ஃப்ரீ ஹோம் டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ அதனால் நம்ம இவ்வளோ வாங்கணுமே, வீட்டை தூக்கிட்டு போகணுமேங்கிற டென்ஷனே இல்லாமல் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்காங்க எல்லோரும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அவங்களோட துங்சுங் பிரான்ச்சு. ஸோ சிம்சாச்சோயில் கிடைக்கிற எல்லா ஐட்டமும் அந்த துங்சுங் பிரான்ச்லேயும் கிடைக்கிது உங்களுக்கு. ஷாபிசியில் நம்ம தமிழ் பர்சன் மிஸ்டர் பாபுன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் எல்லாமே எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு வீடியோ எடுக்கிறதுக்கு. அவருக்கு இந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற கடைகளோட அட்ரஸ் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 3 கடை இருக்குது டோட்டலாக இவங்களுக்கு. அந்த 3 கடைகளோட அட்ரஸையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்களுக்கு. வீடியோவை பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே இப்போ தெரிஞ்சிருக்கும் இந்தியாவில் கிடைக்கிற எல்லா ஐட்டமும் இங்கே கிடைக்கும். முக்காவாசி விலை தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும், அவ்வளவு தான். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை தவிர நிறைய இந்தியன் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன்.